நம்ம வெங்கட் பிரபுவுடைய சகோதரர் பிரேம்ஜிக்கு பார்த்தீங்கன்னா வர ஜூன் 9ஆம் தேதி திருத்தணி கோயிலில் திருமணம் நடக்க இருப்பதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் பிரேம்ஜியோட திருமணம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் மட்டுமே கலந்துக்கிற எளிமையான திருமணம்னு வெங்கட் பிரபு அறிவிச்சிருக்காரு. மேலும் தன்னோட தம்பியோட திருமணம் பற்றி சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசியிருக்க வெங்கட் பிரபு சிம்புவுடைய திருமணம் பற்றியும் பேசினது ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்குங்க. நம்ம வெங்கட் பிரபு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிரேம்ஜியுடைய திருமணம் 90s கிட்ஸுக்கு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு அந்த பேட்டியை எடுத்துக்கிட்டு இருந்த தொகுப்பாளினி சொல்ல, இதை பார்த்தாச்சும் சிம்பு திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நம்ம வெங்கட் பிரபு கலாய்ச்சிருக்காரு. சிம்புவுக்கு மாநாடுன்ற வெற்றி படத்தை வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. மேலும் சின்ன வயசில் இருந்தே ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலிவுட்டில் சல்மான்கான் இருப்பிறத போலவே தமிழ் சினிமாவில் இன்னும் முரட்டு சிங்கிள்களாக சிம்பு, விசால், எஸ்ஜே சூர்யா உள்ளிட்ட பலரும் இருக்காங்க. சீக்கிரமே அவங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்னு ரசிகர்கள் வேண்டிக்கிறாங்க. இதில் நம்ம எஸ்டிஆருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பொன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய வீட்டில் இருந்தும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம எஸ்டிஆருக்கு பெண் கிடைக்கலைங்க. சரியான வரன் அமைஞ்சா உடனே நம்ம எஸ்டிஆருக்கும் டும் 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 தான்.